श्री महागणपतये नमः, श्री गुरुभ्यो नमः। स्पिरिचुअल नीड्स ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு சுபமான காலை வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது பீஷ்ம பிதாமகர் அம்புப்படுக்கையில் இருக்கும் பொழுது தர்மருக்கு போதித்த உத்தமமான யோசனைகளை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே ஆகும். பிதாமகர் கூறலானார், தருமா காலக விருஷியர் என்னும் முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கூட்டில் காகம் ஒன்றை அடைத்து கொண்டு ஆங்காங்கு சென்று குற்றம் புரிபவரை கண்டுபிடித்து விடுவார். காகத்தின் மொழி எனக்கு தெரியும், ஆகவே காகம் சொல்வதை நான் புரிந்து கொள்வேன் என்று கூறுவார். அவர் ஒரு சமயம் கோசல நாட்டு மன்னனான க்ஷேமதரிசியை காணச் சென்றார். மன்னனை சார்ந்த அதிகாரிகளின் குற்றத்தை காகமொழியின் மூலம் தெரிந்து கொண்டார். நாட்டு நலனில் அக்கறை கொண்ட முனிவர் அமைச்சர்களுடன் மன்னன் இருக்கையில் அங்கு சென்றார். அமைச்சருள் ஒருவரை நோக்கி, நீ செய்த அரச குற்றங்களை நான் அறிவேன். அரசாங்க உடைமைகளை திருடியதையும் செல்வத்தை கொள்ளையடித்ததையும் நான் என் காகம் மூலம் அறிந்து கொண்டேன். நீ செய்தது சரிதானா என உன் மனசாட்சியையே கேட்டுப்பார் என்று கூறினார். முனிவரின் அப்பேச்சை கேட்ட அவையோர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பின் கோசல நாட்டில் எங்கும் காகம் மொழி பற்றியே பேசப்பட்டது. அதிகாரிகளின் ஒழுக்கக்கேட்டை மக்கள் கடுமையாக விமர்சனம் செய்யத் தொடங்கினர். அமைச்சர்கள் பற்றிய புகார்கள் எங்கும் எழுந்தது. இந்நிலையில் குற்றம் புரிந்தவர்கள் அனைவரும் முனிவருக்கு எதிராக சதி செய்யத் தொடங்கினர். முனிவரின் காகத்தை தீர்த்து கட்டுவது என முடிவெடுத்தனர். முனிவர் உறங்கிக் கொண்டிருந்த போது கூண்டிலேயே காகத்தை கொன்றனர். காலையில் எழுந்த முனிவர் காகத்தின் கதி கண்டு மிகவும் வருந்தினார். மன்னனை காணச் சென்றார். க்ஷேமதரிசி என்னும் அம்மன்னனை நோக்கி, மன்னா, உன்னை நான் அடைக்கலம் அடைந்தேன். என்னை காப்பாற்ற வேண்டுகிறேன். உனக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். உன்னை சார்ந்த சிலர் உனக்கு கேடு செய்கின்றனர். அரசாங்க பொக்கிஷத்தை சிறிது சிறிதாக திருடுகின்றனர். நான் இதை என் காகத்தின் மூலம் அறிந்தேன். உன்னை சார்ந்தவர்களின் கோபம் காகத்திடம் சென்று அதனை கொன்றுவிட்டது. உயிர்களிடம் கருணையற்ற அவர்கள் வேறொரு திட்டத்தையும் வைத்துள்ளனர். உன் சமையல்காரர் மூலம் உன் அழிவை விரும்புகின்றனர். ஆகவே நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களிடம் நான் கொண்ட அச்சத்தால் நான் வேறு ஆசிரமம் செல்ல விழைகிறேன். அவர்கள் கோபத்தால் என் மீது வீசிய அம்பு என் காகத்தை கொன்றுவிட்டது. பயங்கரமான விலங்குகளால் சூழப்பட்ட குகையில் நுழைவது போல எனக்கு மிகுந்த துன்பம் தருகின்றனர். அரசநீதி என்னும் நதியை காகம் என்னும் படகை கொண்டே கடந்து வந்தேன். உன் அரசு வஞ்சகர்களால் சூழப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீ யாரிடமும் நம்பிக்கை வைக்க முடியாது. நிலைமை இப்படி இருக்கையில் நான் எப்படி இங்கு தங்குவது? தீமையின் கை இங்கு ஓங்கி உள்ளது. நன்மை செய்பவன் கொல்லப்படுகிறான், தீமை செய்பவனை யாரும் கண்டுகொள்வதே இல்லை. நல்ல ஆட்சியில் நல்லவர் துன்பம் இல்லாது இருப்பர், தீயவர் தண்டிக்கப்படுவர். உனது ஆட்சி சுழல்கள் நிறைந்த அபாயகரமான நதியாக இருக்கிறது. நீயோ நஞ்சு கலந்த உணவாக இருக்கிறாய். அதாவது தீயோரின் ஆலோசனையே உனது நெஞ்சில் நிறைந்துள்ளது. உன் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் மிக கொடியவர்களாக உள்ளனர். நீயோ பாம்புகள் நிறைந்த கிணறு போல் இருக்கிறாய். உடன் இருப்போரால் உனக்கு அழிவே நிச்சயம். உனது ஆட்சியும் மக்களின் வாழ்க்கை முறையையும் அறிந்து கொள்ளவே இங்கு வந்தேன். நாடாளும் ஆசைகளையும் ஐம்புலன்களையும் மடக்கி மக்களிடம் அன்புள்ளவனாக ஆட்சி செய்கிறாயா என்பதை அறிய முற்பட்ட போது உன்னிடம் பெரிய குற்றம் ஏதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உனது அமைச்சர்கள் அப்படி இல்லையே. அவர்கள் தாகத்திற்கு உதவாத தண்ணீர் போல உள்ளனர். நீயோ பசித்தவனுக்கு கிடைத்த உணவு போல இருக்கிறாய். உனது நன்மையை நாடுபவன் நான் என்பதை உணர்ந்த அமைச்சர்கள் என்னிடம் வெறுப்பு கொண்டுள்ளனர். அவர்கள் செய்த தவறுகளை நான் சுட்டிக்காட்டியதை நான் செய்த பெரிய குற்றமாக கருதுகின்றனர். நீயும் அவர்களிடம் சற்று விழிப்பாகவே இருக்க வேண்டும் என்று கூறி முடித்தார் முனிவர். மன்னன் முனிவரை நோக்கி,
உமது துன்பத்தை நான் போக்குகிறேன். நீர் இங்கேயே தங்கி இருக்கலாம். உம்மை வெறுப்பவரை நான் வெறுக்கிறேன். அவர்களுக்கு எத்தகைய தண்டனை தரப்போகிறேன் என்பதை பாருங்கள். நான் நீதியை நிலைநாட்டி மக்களுக்கு நன்மை செய்ய தாங்களே உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான். முனிவர் மன்னனிடம், நீ காகம் கொல்லப்பட்ட செய்தியை வெளியே சொல்ல வேண்டாம். ஆனால் உனது அமைச்சர்களின் அதிகாரத்தை பறித்துவிடு. பின் ஏதோ ஒரு காரணத்தை கூறி அவர்களை கொலை செய். ஒரு குற்றத்தை பல பேர் சேர்ந்து செய்வாராயின் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். பொருளின் தன்மையால்தான் ஒருவரிடம் செருக்கு தோன்றுகிறது. அந்த பொருளை அப்புறப்படுத்திவிட்டால் அகங்காரம் தானாக குறையும். அறிவுடை அரசன் கருத்தை வெளியே சொல்ல மாட்டான். மனதிலேயே வைத்திருப்பான். தீயவரை தீயவரை கொண்டே அழிக்க வேண்டும். இந்த ரகசியம் எங்கே வெளியே தெரிந்துவிடுமோ என்றுதான் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதாயிற்று. மக்கள் நலனை நான் பெரிதும் விரும்புகிறேன். வேந்தே, இப்போது என்னை பற்றி உரைக்கிறேன். என் பெயர் காலக விருக்ஷயன் என்பதாகும். உன் தந்தையும் என் தந்தையும் உற்ற நண்பர்கள். அந்த பிணைப்பு வழி வழியாய் தொடர வேண்டும் என விழைகிறேன். இப்பொழுது நீ அரசன். உன் பகைவரை நீ நண்பன் என கருத வேண்டாம். அரசாட்சியை அமைச்சரிடம் கொடுத்துவிட்டு ஏன் துன்பமடைகிறாய்? அவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது மிகவும் தவறாகும் என்று கூறி முடித்தார் முனிவர். நல்லது கெட்டது உணர்ந்த கோசல நாட்டு மன்னனும் முனிவரின் நல் யோசனைகளை ஏற்றுக்கொண்டு நாட்டை நன்கு ஆண்டான். ஆகவே தருமா, உத்தமமான யோசனைகளை ஏற்றுக்கொள்ள யாரும் தயங்கக்கூடாது என்பதனையும், அதே நேரத்தில் தீயவர்களின் யோசனையை ஏற்கவும் கூடாது என்பதனையும் இதன் மூலம் நீ அறிவாயாக என்று கூறி முடித்தார் பீஷ்மர். இதுவே இன்றைய ஆன்மீக சிந்தனையின் திறவுகோளாகும். காத்திருங்கள் வேறொரு பதிவிற்காக. வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் உமா ஸ்ரீராம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.